நீரிழிவு அப்படிங்கிறது பணக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அக்கறையை சொல்லுவாங்க. அது அந்த காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழை பணக்காரன் சின்னவங்க பெரியவங்க நீ எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லோரையும் வதைத்து கொண்டிருக்கிற ஒரு நோயாக உருவெடுத்து நிற்குது. உலகம் முழுவதும் சர்க்கரை நோய் வேகமாக பரவி வர நிலையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கு. இந்தியாவில் ஏறத்தால 70% பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. சர்க்கரை நோயை முழுமையாக குணப்படுத்துகிற மருந்துகள் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அலோபதி மருத்துவத்தில் சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் தரப்படுது. அதே வேளையில் இயற்கை மருத்துவம் சித்தா ஆயுர்வேத மருத்துவத்தில் உணவு அப்புறம் பல்வேறு மருத்துவ முறைகளின் மூலமாக நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. முறையாக இந்த மருத்துவத்தை பின்பற்றவங்களுக்கு நோயை வென்றெடுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளின் வரிசையில் இன்சுலின் செடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சமீப காலமாக பிரபலமாயிட்டு வருது. அது சர்க்கரை நோயை குணப்படுத்துவதா சொல்லி நர்சரிகளில் வித்துட்டு இருக்காங்க. இந்த செடியை சில வீடுகள்லையும் வளர்த்து வர்றோம். காஸ்டஸ் இக்னியஸ் அப்படின்னு தாவரவியல் பெயரை கொண்ட இது இஞ்சி குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம். இதன் தாயகம் அமெரிக்காவோட புளோரிடா மாகாணம். இன்சுலின் செடியோட மகத்துவம் பற்றி அறிஞ்ச ஐரோப்பியர்கள் இதன் பயனை முழுமையா அனுபவிச்சு வராங்க. இந்தியாவில் கேரள மாநிலத்தில் கொச்சியிலையும் தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இதற்கான நர்சரிகள் தனியாகவே உண்டு. வீட்டு தோட்டங்களிலும் தொட்டிகளிலும் ரொம்ப எளிதாக வளரக்கூடிய இந்த செடியோ இந்த செடியோட இலை சுவை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும். இன்சுலின் செடியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்சுலின் பற்றி தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஆயுர்வேதத்தில் இன்சுலினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படலாம். மனிதர்களோட கண் நரம்பு தோல் எலும்பு கிட்னின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறுப்பாக பாதித்து அணு அணுவாக சித்திரைவதை செய்யக்கூடியது இந்த சர்க்கரை நோய். ஆயுர்வேதத்தில் ஆவரண மதுமேகம் தாதுஷய மதுமேகம்னு சொல்லிட்டு ரெண்டு வகை பற்றி சொல்கிறாங்க. இதில் முதல் வகை சுகர் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்தக்கூடியது. இரண்டாம் வகையை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த இரண்டாம் வகை நோயாளிகளுக்கு தான் இன்சுலின் செலுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதத்தில் அதுக்கு இணையான தாதுக்கள் கொடுக்கறாங்க. அந்த வகையில் காஸ்டஸ் இக்னியஸ் அப்படின்னு தாவரவியல் பெயர் கொண்ட இன்சுலின் செடி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இன்சுலின் செடியின் இலையை நம்ம அருந்தர டீயில் ஒரு டம்ளர் தண்ணீருக்கு 3 இலைகள் வீதம் சேர்த்து பயன்படுத்தலாம். உலர வச்சு பொடிச்சு 1 டீஸ்பூன் அளவு அப்படியே சாப்பிடலாம். ஆனாலும் இதை ஆயுர்வேத மருத்துவரின் மேற்பார்வையில் மட்டும்தான் சாப்பிடணும். இன்சுலின் மருந்து மாத்திரை வடிவிலோ திரவ நிலையிலோ இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அதுக்கு ஊசி மட்டும்தான் ஒரே வழி. ஆனால் சர்க்கரை நோய் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு காஸ்டஸ் இக்னியஸ் வந்துட்டு அதிக பலன்களை தருது. மேலும் இந்த செடியோட இலைகள்லேருந்து பெறப்படுற சாறு ரத்தத்தில் கலந்திருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதோட இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆவலையும் படிப்படியாக குறைக்குது. இதன் மூலம் இன்சுலின் ஊசி போடுறது கட்டாயம் இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்கிற சர்க்கரை நோயாளிகள் பயனடைவாங்க. இருந்தாலும் இன்சுலின் செடி பற்றி சில குழப்பங்கள் இருக்குது. அதாவது காஸ்டஸ் பிக்டஸ் காஸ்டஸ் இக்னியஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டுமே இன்சுலின் செடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இரண்டுமே ஒரே வகை குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு சொன்னாலும் குணங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. காஸ்டஸ் இக்னியஸ் அப்படிங்கிற தாவரம் தான் இன்சுலின் நோய் தீர்க்கும் செடி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து எதுவும் இல்லை. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.